கால் முடியும் தோடா. விளைநிலங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் குழாய்கள் பதிக்கும் திட்டம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட விளக்கத்தில் உரிய தெளிவு இல்லாததால் விவசாயிகள் ஏமாற்றம். தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணை, அரகாசன அள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் வழியாக பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் எண்ணெய் குழாய்கள் அமைப்பது தொடர்பாக அதிகாரிகள் அப்பகுதி விவசாயிகளுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அதுகுறித்து விளக்கம் கேட்டு கடந்த மாதம் சமூக ஆர்வலர் பியூஸ் மனுஷ் தலைமையிலான சுமார் 238 விவசாயிகள் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கோப்புகளை காண விண்ணப்பித்திருந்த நிலையில் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கோப்புகளை பார்த்துக் கொள்ள விவசாயிகளுக்கு நேரம் ஒதுக்கியுள்ள நிலையில் 238 பேருக்கும் குறைந்த நாட்களில் ஆவணங்களை பார்க்க முடியாது, அதனால் விளக்கத்தை நகலாக்க வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர் பியூஸ் மனுஷ் கோரிக்கை முன்வைத்தார். மேலும் அரசு தரப்பில் காண்பிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த முக்கிய ஆவணங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவித்தார். விவசாயிகளின் நிலத்தை அடைய நினைப்பவர்கள் அவர்களுக்கு உரிய விளக்கம் கூட அளிக்க தயாராக இல்லை. பாரத் பெட்ரோலியம் எண்ணெய் குழாய் பதித்தால் அதில் வரும் ஆபத்து மேட்டூர் அணை வரை இருக்கும். மேலும் அரசிடம் கோரிக்கை வைத்து பின்னர் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திடமும் விளக்கம் கேட்போம் என தெரிவித்தார். சார், ரொம்ப சிம்பிளான விஷயங்க. போன 22/8 நாங்கள் இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்துலலாம் பைப்லைன் போடணுன்ட்டு அந்த விவரம் கேட்க ஒரு ஆர்டிஐயில் எங்கள் விண்ணப்பம் கொடுத்தோம். வந்து ஆர்டிஐயில் ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுட்டு கேட்டிருந்தோம். ஒரு 238 பேர் வந்து இங்கே 10 ரூபாய் ஸ்டாம்பு கட்டிட்டு எல்லாமே விவரத்தை கேட்டு போயிட்டோம். எங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்திருக்கு. வந்த பதிலில் வந்து 30ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள்ளே வந்து ஆர்டிஐ ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது 238 பேருக்கு 1 மணி நேரம் அலாட்மெண்ட் இருக்குது ஃப்ரீயாக. அப்புறம் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டால் 5 ரூபாய் கட்டி நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன இருக்குன்னா, நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கோம், எப்படி 1 மணி நேரத்தில் முடியும் 4ஆம் தேதி வரைக்கும்? அப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு வேண்டுகோள், எங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுத்துருங்க, நாங்கள் சலான் கட்டிடுவோம்னு நம்ம கேட்டிருக்கோம், வேண்டுகோள் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்ப பெரிய தயக்கம் காட்டுறாங்க. அந்த ஃபைல் வந்து ஒன்று பார்த்தவங்க வந்து எதுவுமே இல்லை. அந்த ஃபைலில் ஒரு பிரச்சனை இருக்குது. சார், என்ன மாதிரியான ஃபைல் நீங்கள் என்ன சார்? பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து எங்கள் நிலத்தை எடுக்க போகுது. அப்போ அந்த விவரமாக எங்களுக்கு நோட்டீஸ் கிடச்சிருக்கு, விவசாய மக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் நிலத்தில் வந்து நாங்கள் பைப்லைன் போட போகிறோம்ன்ட்டு அந்த சம்மந்தமாக நம்ம ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். இப்போது வந்து பிஏ ஜென்ரலிருந்து லேண்ட் பார்க்குற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் லேண்ட் அக்விசிஷன் பார்க்குற டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு ஒட்டுக்கா ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியாதுங்க. நீங்கள் எங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுங்க, நாங்கள் சலான் கட்டிடுறோம். சலான் கட்டிட்டு நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். ஃபைல் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பெரிய ஒரு தயக்கம் இருக்குது அவங்களுக்கு, நாங்கள் காட்ட முடியாதுன்ட்டு. இப்போ 4ஆம் தேதிக்குள்ளே 238 பேரும் எப்படி ஃபைலை பார்க்குறது? ஃபைல் பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு ஊழி மறைச்சிட்ருக்காங்க, அது கிளியராகவே தெரிஞ்சு போச்சு இப்போது எங்களுக்கு. ஸோ இந்த நிலம் மட்டும் ஒத்து மொத்தமாக வேணும். ஆனால் விவசாய மக்களுக்கு பதில், தட் இஸ் தகவல் உரிமை சட்டத்தில் உடன்பட்ட இடம் இருக்கிறதுல எங்களுக்கு பதில் கூட கொடுக்க தயங்குறாங்க. இது வந்து ஒரு சட்டத்துக்கு பெரிய மீறல் இது. அப்புறம் ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அப்போ ஒரு ஃபைல் பார்த்ததில் என்விரான்மெண்ட் இப்போ சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ன வரப்போகுது, சமூகத்தில் என்ன பாதிப்பு வரப்போகுது, அது எந்த ஒரு விவரமும் கிடையாது. ஸோ ஒன்று ஃபைல் அறக்குறையாக இருக்குது, அந்த அறக்குறை ஃபைலும் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஸோ எங்கள் வாழ்வாதாரத்து மேலே அரசாங்கம் ஏன் இவ்வளோ கடுப்பில் இருக்குது? இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனோட பைப்லைன் வந்துருச்சுன்னா நாகாவதி டேம்லேருந்து அந்த அரக்காசன் அள்ளி, ஆர்ஆர் அள்ளி, அந்த ஹோல் பகுதி வந்து காவேரியில் போய் சேருது. ஒரு இடத்துல லீக் ஆனாலும் மேட்டூர் டேம் நாசமாக போயிடும். ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்காக, பாதுகாப்புக்காக இந்த விவசாய மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது அரசாங்கம் எங்களுக்கு பதில் கொடுத்தாகணும்.